ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல்ல எப்படி கோவக்கா ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்திரா ஸ்டைல் கோவக்கா வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். கோவக்காய் 300 கிராம் எடுத்துக்கிறோம். இது 4 பேருக்கு போதுமான குவான்டிட்டி. முதல்ல கோவக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். கோவக்காயோடைய நொலி பகுதியையும் காம்பு பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது மாதிரி காயெல்லாம் கட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கறதுனால நாம லேடிஸ் ஏதாவது ஒரு ஸ்டூல்ல உட்காந்துட்டு இதை பண்ணலாம். இதுக்கு பேரு பார் ஸ்டூல். இந்த மாதிரி ஸ்டூல் கொஞ்சம் உயரமா இருக்கும். இதை நம்ம கிச்சன்ல போட்டுட்டோம்னா நம்ம கிச்சன் மேடையில உட்காந்து வேலை பாக்குறதுக்குலாம் இது ரொம்ப ஈஸியரா இருக்கும். இந்த போட்டோல குள்ளமா இருக்கிறது சாதாரண ஸ்டூல், நல்ல உயரமா இருக்குது இல்லையா, இது பார் ஸ்டூல். இப்ப நம்ம கோவக்காய் எல்லாத்தையுமே வட்ட வட்டமா காயின் ஷேப்ல வெட்டி வச்சுக்கிறோம். அடுப்புல ஒரு திக்கான இரும்பு கடாயை வச்சு அது சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடலெண்ணெய் தான் இல்ல, நம்ம நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருந்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு சிவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த கோவக்காயை சேர்த்துக்கிறோம். கோவக்காயை சேர்த்த உடனே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இப்படி எண்ணெயில வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை இப்படி மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம 2 பல் பூண்டு எடுத்து தோல் நீக்கிட்டு பூண்டை நம்ம இடிச்சு அது கூட சேர்த்துக்கிறோம். நான் இப்ப வீடியோல காட்டுற அப்ளையன்ஸ் பேரு கார்லிக் பிரஸ். இது நான் வால்மார்ட்ல வாங்கினேன். இது நம்ம இந்தியன் சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இல்லைன்னா பூண்டை இப்படி இடிச்சும் போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்த பிறகு இப்படி ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வதக்கிக்குவோம். இது கூட மஞ்சள் 1/2 டீஸ்பூன், டேபிள் சால்ட் உப்பு 1 டீஸ்பூன் நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காரம் இன்னும் கொஞ்சம் வேணா கூட நம்ம போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்த பிறகு தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இனிமே டைட்டா ஒரு மூடியால மூடிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம தீ நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை அப்படி குக் பண்ணிக்கிறோம். இந்த காய் ஜென்ரேட் பண்ற ஸ்டீம்லயே இந்த காய் நல்லா குக் ஆயிரும். நம்மளுக்கு அப்படியே டவுட்டா இருந்துச்சு தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த காய் நல்லா வதங்கி இருக்கிறது தெரியும், நல்லா வெந்துச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். இன்னும் வேகல அப்படின்னா நம்ம திருப்பியும் மூடி போட்டுட்டு தீய நல்லா குறைச்சி வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப கோவக்காய் வறுவல் நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஆந்திரா பக்கம் பார்த்தோம்னா இது கூட இன்னும் கூட அதிகமாவே எண்ணெய் ஊத்தி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே ரைஸ்ல போட்டு பிசைஞ்சுப்பாங்க. இனிமே நம்ம கோவக்காய் வறுவல ஒரு அழகான பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இது எனக்கு ஆந்திரால இருந்து வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லி கொடுத்திருந்தாங்க. இந்த ரெசிபி வந்துட்டு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி சாம்பார் சாதத்தோடையும் நல்லா இருக்கும். இந்த கோவக்காய் வறுவல் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடித்தமான சாப்பாடு. இதை வந்து வெறுமனே ரைஸ்லயே போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துட்டு போறக்கும் ரொம்ப விரும்புவாங்க. நான் இதை ரீசெண்டா ஒரு நாள் சாம்பார் சாதத்தோட பரிமாறினே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூடவே தொட்டுக்கிறதுக்கு இந்தியன் கிராசரி ஸ்டோர்ல இருந்து மிக்சர் வாங்கிட்டு வந்திருந்து சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் வறுவல் எப்படி பண்றேங்கிற பார்த்தோமா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.